சிஆர்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் எஸ்எல்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி அது ஏன் முக்கியம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த சிஆர்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எல்ஆர் அப்படின்றது ஸ்டாச்சுரி லிக்யூடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஷார்ட்டாகவே இதை கூப்பிடலாம். இப்போ இந்த சிஆர்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பேங்கிங் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னு பாருங்கள். நம்மகிட்ட இருந்து நம்ம வந்து இப்போ பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுவோம் ஏதோ ஒரு முறையில், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைனா ஃபிக்ஸட் டெபாசிட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி, அந்த பணத்தை வந்து வங்கிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியே கடனுக்கு வந்து பர்சனல் லோன் இல்லைனா மெடிக்கல் லோன் இந்த மாதிரி ஏதோ ஒரு லோன் வந்து வெளியே கொடுப்பாங்க. அப்படி லோன் கொடுக்கறதன் மூலமாக உதாரணத்துக்கு நம்ம வந்து 100 ரூபா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம்னா பேங்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு 107 ரூபாயாக உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஒரு 7% வட்டி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 100 ரூபாயை வெளியே கடனுக்கு வந்து ஒரு 12% கடனுக்கு வந்து வெளியே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படின்றது 112 ரூபாயாக அவங்களுக்கு வரும். அப்படி அந்த 112 ரூபாயாக வரும்போது நமக்கு வந்து 107 ரூபா கொடுக்கப்பட வேண்டிய நம்மளுடைய டெபாசிட் பணம் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த வட்டி போட்டு 107 ரூபா கொடுத்துட்டு மிச்ச பணத்தை அவங்க ஆர்பிஐக்கு ரெப்போ ரேட்டாகவும் மிச்ச சம்பந்தமான விஷயங்களை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கட்டிட்டு மிச்ச பணத்தை அவங்க லாபமாக எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேங்க்கில் நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் பேங்க்கு வந்து இந்த சிஆர்ஆர் அப்படின்றது அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து ஆர்பிஐகிட்ட வந்து ஒரு 4% 5% இல்லைனா 3% வந்து கொடுத்து வைக்கணும். அதாவது எதனால் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். 4% 5% எதுலேருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி ஒரு 100 ரூபா இருக்குதுன்னு வைங்க. அதிலிருந்து இந்த பெர்சன்டேஜ் மாறிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம 5% வச்சுக்குவோம். 5% சிஆர்ஆர் அப்படின்னு சொன்னால் அந்த 5% வந்து பணமாக 5 ரூபா, அப்போ 100 ரூபாயில் 5 ரூபா வந்து ஆர்பிஐகிட்ட கொடுத்து வைக்கணும். அதே மாதிரி இந்த எஸ்எல்ஆர் இப்போ போயிடுவோம். எஸ்எல்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி 100 ரூபா அப்படின்னா அந்த 100 ரூபாயிலிருந்து இப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா 18.5%, 18%, 19.5, 19% அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு ஒரு 20% அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போது எஸ்எல்ஆர் அப்படின்றது 20% அப்படின்னா இந்த எஸ்எல்ஆர் அப்படின்றது பணமாக ஆர்பிஐகிட்ட வந்து கொடுத்து வைக்கிறது கிடையாது. பணம் அதுக்கு மாறாக என்ன அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது பாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான வழிகளில் ஒரு 20 ரூபா, அதாவது 20% 100 ரூபாயில் அப்படின்னா 20 ரூபா எடுத்து தனியாக ஒதுக்கிடணும். அதை ஆர்பிஐகிட்ட வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சிடணும். அப்போது இந்த சிஆர்ஆர் அப்படின்றது 5%, இந்த எஸ்எல்ஆர் அப்படின்றது 20%. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25% அப்படின்னு சொல்லும்போது 100 ரூபாயில் 25 ரூபாயை நம்ம தனியாக ஆர்பிஐகிட்ட வந்து வச்சிடணும். ரெண்டு விதமாக, ஒன்று பணமாக வச்சிடணும், இன்னொன்று பொருள் வடிவத்தில் வந்து வச்சிடணும். அப்படி வச்சுறதன் மூலமாக மிச்சம் இருக்கக்கூடிய 75 ரூபாயை தான் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே லோன் அப்படின்ற பேரில் வந்து கொடுத்து அதிலிருந்து வட்டி சம்பாதிக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு இங்கே ஒரு டவுட், இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா வங்கிகள் வந்து நிலைத்த தன்மையோடு இருக்கிறதுக்காண்டி, அதாவது ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. உதாரணத்துக்கு இப்போ இந்தியன் பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த இந்தியன் பேங்க் வந்து நம்மளுடைய 100 ரூபாயை வாங்கிருச்சு, அந்த 100 ரூபாயும் கடனுக்கு வெளியே கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, திடீர்னு அந்த 100 ரூபாயில் ஒரு 60 ரூபா 70 ரூபா வாராக்கடனாக நின்றுச்சுன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் வந்து டிவால் ஆயிரும். அதாவது இந்தியன் பேங்க் வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் டிவால் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த 25 ரூபாயை தனியாக எடுத்து வைக்கிறதன் மூலமாக இந்த மாதிரியான சில டிவால் ஆகுதோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து இந்தியன் பேங்கை வந்து காப்பாற்ற முடியும். அந்த 25 ரூபாயை வச்சு வேறு ஏதாவது முதலீடு பண்ணி சம்பாதிக்க பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டு இழந்த பணத்தை திரும்ப பெற பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேபிளான ஆக்டிவிட்டீஸ்க்காண்டி இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்து வாங்கிக்குவாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா பணப்புழக்கத்தை வந்து கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்கிறதுக்காண்டியும் இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அப்படின்றத வச்சுக்குவாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ 100 ரூபா வாங்குற பேங்க்கு நம்மகிட்டருந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம், அந்த 100 ரூபாயும் வெளியே கடன் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா மக்களுக்கு சுலபமாக கடன் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி மக்களுக்கு சுலபமாக கடன் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பணத்தை வச்சு வெளியே
ஈஸியாக வந்து பொருட்களை வந்து வாங்கிக்க முடியும். அப்படி பொருட்கள் ஈஸியாக வாங்கும்போது டிமாண்ட் அதிகரிக்கும். பொருட்களுடைய டிமாண்ட் அதிகரிச்சுது அப்படின்னா பொருட்களுடைய விலை அதிகரிக்கும். அந்த சமயத்தில் பணவீக்கம், இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஆன நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்காண்டியும் தான் இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அப்படின்றத வந்து டெபாசிட் கண்டிப்பாக வந்து பேங்க்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.